வணக்கம். நம்முடைய தமிழ் இலக்கண வகுப்பு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து 10th ஸ்டாண்டர்டில் உள்ள தமிழ் இலக்கண பகுதியில் ஒரு வரிசை முறையில் போட்டே வரோம். அந்த வரிசையில் வந்து உங்களுக்கு எழுத்து சொல்லலாம் பற்றி பார்த்து முடித்தோம். இப்போ வந்து தொழிற்பெயர் வினையாளன் பேர் பார்த்துருக்கோம். அந்த பார்த்த பகுதியினுடைய பயிற்சி பகுதி மட்டுமே, மிக குறுகிய பகுதி மட்டும் இந்த வகுப்பில் போட போகிறோம். இதில் வந்து என்னென்னா, ஏற்கனவே தொழிற்பெயர்னால் என்ன என்ற செய்தியிலும் வினையாளன் பேரையும் பற்றி விளக்கமான செய்தியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதற்கான வித்தியாசங்களை, வேறுபாடுகளை கண்டறிகின்ற முறையே நம்ம பார்த்தோம். அந்த வரிசையில் இப்போ வந்து அவங்க அந்த பாடத்தில் கீழ்ப்பகுதி வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதை வந்து இந்த வகுப்பில் பார்த்துடலாம். இப்போ வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க பயிற்சி வந்து, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது அப்படின்னு ஒரு தொடர் கொடுக்குறாங்க. இந்த தொடரில் தொடர்னா சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனின் பெயரும் எதுன்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ வந்து ஒரு 4 இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எதுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஆனால் அவனா ஈனா ஈஎன்னா 4 இருக்குது. இதில் வந்து தொழிற்பெயரும் வினையாளன் பெயரும் சொன்னால் எது தொழிற்பெயர் வினையாளன் பெயர், இப்போ ரெண்டுமே இருக்கும் ஆன்சரில், ஆனால் வருஷ பிரகாரம் தான் பார்த்து எழுதணும். அதனால் பெயரும் முறையேன்னு கொடுத்துருக்காங்களே. முறையேன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, எது தொழிற்பெயருக்கு அடுத்து வினையாளன் பெயர் வந்திருக்கோ அந்த ஆன்சர் மட்டும் தான் எடுக்கணும். ஆன்சர் கரெக்டாக இருக்கிறத மட்டும் போடக்கூடாது, வருஷ பிரகாரம் தான் போடணும். அப்படி பார்த்து இப்போ முதல் இது வந்து ஏன் வேண்டாம்னு பார்க்க போகிறோம்னா, பாடிய அப்படின்னா எச்சம் இது. பாடுதல் என்றால் அது ஒரு தொழில், அதுவே வந்து பாடலும் கூட வரலாம். ஆனால் பாடிய அப்படின்னா பாதியில் நிற்கிது அந்த வார்த்தை, அப்போ பாதியில் முடிவு பெறாமல், பொருள் முடிவு பெறாமல் இருந்தால் அது எச்சம்னு சொல்லியிருக்கோம். இப்போ கேட்டவர்னு சொன்னால் வினையாளனை பேர் தான். கேட்டல் என்பது தொழிற்பெயர், அதுவே ஒரு ஆள் கேட்டான்னு சொல்லி மாற்றினா அது வினையாளனை பெயர். அப்போ வினையாளன் பேர் வந்திருக்கு, ஆனால் எச்சம் வந்து எச்சத்தோடு சேர்ந்து வந்திருக்கு, அதனால் இது கிடையாது. ஆவண்ணா பார்த்திங்கன்னா பாடல்னு தொழிற்பெயர் வந்திருக்கு, ஆனால் பாடியன் பழையவிட எச்சம் போட்டிருக்காங்க, ஆக வினையாளன் பேர் வரல, அதனால் அதுவும் கிடையாது. மூணாவது கேட்டவர் பாடியர், கேட்டவர் என்பது வினையாளன் பெயர், பாடி என்பது எச்சம். அப்போ வினையாளன் பேர் வந்து எச்சம் வந்திருக்கு, ஆனால் 4வதுல மட்டும் பாடல்னு தொழிற்பெயரும் வினையாளன் பேர் வந்து கேட்டவர் வந்திருக்கு. இந்த ரெண்டு அடுத்தடுத்து வந்து சரியாக வந்திருக்கிறதுனால ஈ என்பது விடையாக இருக்குது. இப்போது நீங்கள் ஈ என்பது விடைன்னு நான் சொல்லிட்டேன், பட் நீங்களே வந்து ஏற்கனவே சொன்ன முறைப்படி ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இதை போடணும். அதுக்கடுத்தது வந்து குருவினால் வந்து என்ன கொடுத்துருவோம், வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி நீங்கள் காட்டணும். அதுக்கு வந்து விளக்கமாகவே எங்களோட பேராகிராஃப் ஆன்சரில் நம்ம சொல்லிட்டோம், அதை எடுத்து இந்த இடத்துல எழுதினா போதும். அதுக்கு அடுத்த பகுதி வந்து அளபடை கொடுத்துருக்காங்க. அது என்ன அளபடையும் அதனுடைய இலக்கணம் என்னென்னு எழுதணும். உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ் அப்படின்னா, உடுப்பதுவும் உங்களுக்கு புரியறதுக்காக வாசிக்கிறேன், உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ், இப்படி தான் வாசிக்கணும். இந்த அளபடைக்கு அவங்க பொருள்லாம் அவங்க கேட்கல, என்ன அளபடைன்னு தான் எழுத சொல்கிறாங்க. அது வந்து இன்னிசை அளபடைன்னு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இலக்கணத்தில் நான் என்ன நடத்திருக்கேன்னா, ஊ என்பது வந்துச்சுன்னா அது இன்னிசை அளபடை, அதுக்கான இலக்கணம் அவங்க கொடுக்கப்பட்டிருக்கு முந்தின வகுப்பில், அந்த இலக்கணத்தை எடுத்து இதில் எழுதிடணும், அவ்வளோதான். இது வந்து எந்த அளபடை வேணால் கேட்பாங்க, அது இலக்கணம் கேட்பாங்க. 3 அளபடி இலக்கணமும் சான்றும் படித்து வச்சுக்கணும். அது எப்படி கண்டறிகின்ற ஒரு டிப்ஸும் கூட உங்களுக்கு முதல் வகுப்பில் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து உங்களுடைய பயிற்சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாது, தெரிந்தது தெரியாது, பிறந்தது பிறவாது, இவை அனைத்தையும் யாம் அறிவோம், அது பற்றி உமது அறிவுரை எமக்கு தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். இது வந்து ஒரு பேராகிராஃப். இக்கூற்றில் வண்ண எழுத்துக்களில் உள்ள வினை முற்றுக்களை தொழிற்பெயர்களாக மாற்றுக. வண்ண எழுத்துன்னு கலர்ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த எழுத்துக்களில் உள்ள வினை முற்றுகள் எது எது இருக்கோ அதை பூராத்தி தொழிற்பெயராக மாற்றணும். இப்போ இதுதான் உங்களுடைய பயிற்சி. ஆனால் இது வந்து எந்த இடத்துல வரும்ன்றது சும்மா ஒரு அடிஷனலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா சொல்லி, திருவிளையாடல்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அதில் வந்து இறைவனே வந்து தர்மிக்காக பேச வந்திருப்பார் சபையில். அப்போ வந்து சிவன் தான் வந்திருக்காருன்னு தெரியாமல் இவர் பேசுவார், நக்கீரர் வந்து அவருடைய பாடல் தவறுன்னு சொல்லுவார். அப்போ இவர் பேசுகின்ற வரி தான் இந்த வசனம் தான் இந்த பகுதி. உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு தெரிந்தது தெரியாது எல்லாமே எனக்கு தெரியும், நீ ஒன்று எனக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு இறைவனுடைய வார்த்தைகளில் சொல்லப்படுற ஒரு வசன பகுதி தான் இந்த திரைப்படத்தினுடைய பகுதி தான் இது. இப்போ நம்மளுக்கு வந்து சும்மா அது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், ஏன்னா ஒரு வேளை அது ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இது புதுசாக கேட்க வேணாம். ஆக இந்த பேராகிராஃபில் என்ன பயிற்சி அப்படின்னு பார்த்தா, வண்ண எழுத்துக்களை கொடுக்கப்பட்டுறது வினை முற்று அப்படின்னு சொல்கிறோம். வினை முற்றுன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வினை என்பது செயல், ஆக்ஷன் சொல்கிறோம், அது வந்து முடிவு பெற்றால் அது முற்று. இப்போ ஒரு கதை எழுதிட்டு சிறுகதையெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தொடர்கதையாக வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பகுதி கீழே முடியும்போது இந்த வாரத்தோட 2 பேஜ் முடிச்சுட்டு அவங்க
கீழே தொடரும் போடுவாங்க. அதுவே கதை முடிஞ்சோடனே முற்றும்னு போட்டிருப்பாங்க. முற்றும் என்றால் முடிவு பெற்றது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பகுதிகள் முடிவு பெற்றது அப்படின்னு அர்த்தம். அதே போல் வினையானது செயலானது முடிவு பெற்றால் அது வினை முற்று. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். தொழிற்பெயர்னு சொல்லும்போது அதுவே நவுன் ஃபார்மாக இருக்கும். அப்போ வந்து அல் என்பது தான் அதனுடைய அடையாளம்னு அவங்க சொல்லியிருக்கேன். தல் அல் கை இந்த மூணு எழுத்துக்களை வந்துச்சுன்னா நீங்கள் தொழிற்பெயர்னு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு குறிப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பகுதியில் என்னென்னா, அறிந்தது என்பது ஒரு வினை முற்று. எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற அர்த்தம். அறியாதுன்னு எனக்கு தெரியலன்னு அர்த்தம். புரிந்தது புரியாது, எல்லாமே அதே பொருள் தான். தெரிந்தது தெரியாது. பிறந்தது பிறவாதுன்னு, இன்றைக்கி பிறக்கும் நாளைக்கு பிறக்க போகிறது எல்லாமே இறைவனாகி எனக்கு தெரியும் என்பதற்கான பொருள் இது. அப்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் சென்டென்ஸ் முடியக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். ஆக வினையானது செயலானது முற்று பெற்ற வினை முற்று. இப்போது அறிந்தது என்பது ஒரு வினை முற்று, அறியாது இன்னும் ரெண்டாவது வினை முற்று. அப்போ 4, 6, 8 வினை முற்று கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பூராத்தி தொழிற்பெயராக மாற்றணும். அப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், அல் என்பது போட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அறிதல் அப்படின்னு போட்டுறோம். அறிதல்னு போட்டால் அது தொழிற்பெயர். அறியாமைன்னு போடலாம், அறியாதது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இதை வந்து இதே போல் தல் போட்டு போட்டே எழுதிட்டே வரவங்க தான். அடுத்தது புரிந்தது அதே போல் தான். புரிதல் புரியாதது அப்படின்றதே அதே நீங்கள் தல்லாக மாற்றிக்கணும். தல் அல் கை அப்படின்னு கூட போடலாம். கை கூட போடலாம் சொல்லியிருக்கோம்ல. அதுவே நெகட்டிவாக போடுவோம், நடவாமைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த மாதிரி கூட தொழிற்பெயர் மாத்திரலாம். அறியாமைன்னு போடணும். இப்போ ரெண்டாவதுக்கு வந்து அது எப்படி போடுங்க, தல் வராது. இப்போ அறியாதல் அப்படின்னு போட முடியாது. அறியாதல் அப்படின்னு வருமா, வராது. புரியாதல் அப்படின்னு வராது. புரியாமை அறியாமை நெகட்டிவ்க்கு பூரா, எதிர்மறை தொழிற்பெயருக்கு பூரா மை என்பது சேர்க்கணும். உண்ணாமை நான் உங்களுக்கு பாடத்தில் சொல்லியிருப்பேன். அதே போல் தெரிந்தது என்பது தெரிதல் அப்படின்னு போட்டுருணும். தெரியாததுங்கிற தெரியாமை. பிறந்தது பிறத்தல். பிறவாமை கடைசி வந்து பிறவாமை. இவ்வளோ தான் இதனுடைய ஆன்சர். இது வந்து தொழிற்பெயராக மாற்றியாச்சு. நம்ம அடுத்த பகுதி போகலாம். வினை முற்றை வினையாளனை பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதணும். இப்போ வினை முற்றை வினையாளன் பெயராக மாற்றணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு அவங்க ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 4 பேஜில் ஒன்று கொடுத்துட்றாங்க. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார், அது ஒரு சென்டென்ஸ். அவரை அழைத்து வாருங்கள், அது ரெண்டாவது. ரெண்டையும் சேர்த்து ஒன்றா மாற்றும்போது கலையரங்கத்தில் காத்திருக்கின்ற அவரை அழைத்து வாருங்கள். இவ்வளோ தான் விடை வந்து பொருள் சொல்கிறேன். அவங்க எப்படி எழுதுகிறாங்கன்னா, கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார்ன்னு இருக்கல, அதை மாற்றினா காத்திருக்கிறவரை. அந்த அவரை வந்து இங்கே வரை மட்டும் சேர்த்து காத்திருக்கிறவர்னு மாற்றினீங்க, அது வினையாளன பேராக மாறி வரும். மாறுகின்ற பகுதி வினையாளன பேர் எதுன்னா காத்திருக்கிறவரை. அது இணைக்கணும். இப்போ தொடர் ரெண்டை சேர்க்கணும். இப்போது அதுதான் உங்களுடைய கொடுக்கப்பட்ட பயிற்சி. முதல்ல 1-2 இப்போ சென்டென்ஸாக இருக்கிறது ஒன்றா மாற்ற போகிறோம். காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள், அவ்வளோதான். ஆக மீதி எல்லாத்தையும் அதே மாதிரி எழுதி, சென்டென்ஸ் முடியக்கூடிய முதல் சென்டென்ஸ் முடிகிற இடத்த வினையாளன் பேராக மாற்றிட்டு ரெண்டாவது ஷார்ட் அவுட் பண்ணிடணும். அப்போ பண்ணிங்கன்னா இது ஆன்சர் கிடச்சிடும். ஊட்டமிகு உணவு உண்டார் அவர் நீண்ட நாள் வாழ்நாள் பெற்றார், அது வந்து ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது. ஊட்டமிகு உணவு உண்டவர் அப்படி மாற்றினோம். உணவு உண்டவர் நீண்ட நாள் நீண்ட வாழ்நாள் பெற்றார், அதை அப்படியே போட்டுடலாம். பயனிலையெல்லாம் மாற்ற வேண்டிய தேவையில்லை. நடுப்பகுதி மட்டும் மாற்றணும். நேற்று என்னை சந்தித்தார் அவர் என் நண்பர். நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர், அவ்வளோதான். ரொம்ப எளிமையாக மாற்றணும். ரொம்ப பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. பொது அறிவு நூல்களை தேடி படித்தார், போட்டித் தேர்வில் வென்றார். பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார். இப்போ படித்தார் என்பது வினைமுற்று. அதை வினையால் மேலாக மாற்றினீங்கன்னா அது வந்து படித்தவர்னு மாறும். சந்தித்தார் வந்து சந்தித்தவர், உண்டார்னா உண்டவர், காத்திருக்கிறான் காத்திருந்தவர், காத்திருக்கிறவரை அப்படின்னா ஒருத்தர் ஏற்கனவே காத்துட்ருக்காருன்னு போட்டுருக்கு. அடுத்தது இப்போ வண்ண சொற்கள் கொடுக்குறாங்க, அது வேறு சொற்களை பயன்படுத்தி மீண்டும் தொடரை எடுத்து எழுதணும். மீள எழுதுக அப்படின்னா மீண்டும் எழுதணும். உலகில் வாழும் மக்களில் சிலர் கனி இருக்க காய் புசித்தலை போல இன்சொல் இருக்க வன்சொல் பேசி இன்னல் படுகின்றனர். இதில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் மாற்றணும். இப்போ கனி கொடுத்துருக்கானா காயின்னு மாற்றணும். அதே போல் புசின்னா சாப்பிட்றது, சாப்பிடாமல் இருக்கிற பசித்தலை போல் அப்படின்னு போட்டுறணும். புசிக்கு ஆப்போசிட்டாக உள்ள சொற்களுக்கு பூரா வேறு சொற்கள், ஏதாவது முரண்பாடான சொற்கள் போடணும் அவசியம் இல்லை. வேறு ஒரு சொல்லை போட்டு நீ இன்னொரு ஒரு சென்டென்ஸ் உருவாக்கணும். அது மாதிரி இந்த 5 சென்டென்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த பயிற்சி முடிவு பெற்றோம். அதனால் மிக மிக எளிமையான பயிற்சி பகுதி தான் இது.
அதை நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு இலக்கணம் படிக்கும்போதே அந்த டிப்ஸையும் சேர்த்தே படித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி வினாக்கள் எழுதுவது மிக எளிதாக இருக்கும். உங்களுடைய பதிவுகள் வந்து மிக குறைவாக இருக்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் பதிவுகள் போட்டிங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த பாடங்கள்லாம் போட முடியும். மிக முக்கியமான இலக்கண பகுதிகளை பூராமே நம்ம பார்க்கணும்னு நீங்கள் நினச்சா நீ கண்டிப்பாக எனக்கு பதிவுகளை போடுங்க. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.